இல்லாமல் காத்திடுவார். விசுவாசமாய் சொல்லுவோமா, தம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே கவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. உற்சாகமே சொல்லுவோமா, நல்லவர் விடுவிக்க வல்லவரே. கத்துருவின் கோட்டைகளை தகத்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். கத்துருவின் கோட்டைகளை தகத்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. நல்லவர் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுமா, ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை குதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை குதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை குதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம், தேசத்தை துறந்தறிப்போம். அதிசயமானவர், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் அப்பா, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை துறந்தறிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம், சாத்தானை மிதிப்போம், புதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை துறந்தறிப்போம். கரங்களை தட்டி சொல்லுமா, புதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை துறந்தறிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எனக்கு பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எனக்கு பயமில்லை. அதிகாரம் அதிகாரம் கையிலே,
ஆளுவோம் தேவனை நாம் ஆளுவோம் தேவனை உற்சாகமா சொல்லுவோம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் பாசாலை விரிப்போம் தேவனை கூதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் பாசாலை விரிப்போம் தேவனை கூதந்தரிப்போம் நோறு கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை சத்தி
அவர் கிளையாக நோக்கி பார்த்து அவருடைய மோசை பார்க்கிறவர் போது வெக்கப்பட்டு போவதில்லை என்று வசனத்தின்படி எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து ஒரு விஷயம் துதிப்போமா ஒரே கெரி மர தலாம் அரை கெரி மரமா ஒரு பொலம் ஒரே கெரி மர கலாம சத்துரி கெரி மர மாமா ஒரு தொலம் ஒரே கெரி மர மாமா ஒரு கொலம் ஒரே கெரி மர கலாம மாமா ஒரு கெரி மர மாமா ஒரு மிர மர சத்துரி கெரி மர கலாம மாமா அசைவாணிக ராஜா ஒரு கொலம் ஒரே கெரி மாமா மாமா ஒரு பொலம் ஒரே கெரி மாமா உனக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஒரு செரி மர கலாமாமா ஒரு பிரம சத்துரி கெரி மர தலாமாமா ஒரு கெரி மர கலாமாமா மாமா ஒரு கெரி மாமா நீ சிறு நன்மைகள் ஏராளமாட்டவரே நன்றி சொல்ல எங்களுக்கு நாவுகள் போதாத ஐயா ஒரு கெரி மர கலாமாமா ஒரு செரி மர கலாமாமா ஒரு பிரமர கலாமாமா ஒரு பி சத்துரி கெரி மாமாமா ஒரு கொலமாமா ஒரு பிரமாமாமா ஒரு பிலா தர மர கலாமாமா ore keri mara kolo momo ore bi sakuri keri mara kala mama hallelujah nan ji adore onana ore oba kidan ji adore engale kaakindra devane ume nokki paakiro maandore ore keri mara kala mama ore bira mara kala mama sakuri keri mara kala mama mama nan ji adore nan ji appa nan ji adore umakku nangal nandi solugiro maandore நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே உமை போல யாருண்டு ஆண்டவரே எங்களை நடத்த அப்பா உமை போல யாருண்டு ஆண்டவரே எங்களை கேட்க ஆண்டவரே இவ்வளவு காலம் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீரே உமக்கு நன்றி அப்பா அப்பா உங்களுடைய அன்பு பெரிதப்பா இசப்பா ஆண்டவரே மனிதர்களை நம்பி பார்க்கலாம் கத்தர் மேலே பற்றுதலா இருப்பதே நலமட்டு சொன்னீரே உண்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்களை கிருபை செய்யுங்க ராஜா நல்ல ஒரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா என்னை காண்பவரே தீன காப்பவரே கரங்களில் சொல்வோமா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே சத்தத்தை சொல்லுமா என்னை காப்பவரே என்னை காண்பவரே நான் அமர்வது நன்றாக அறிந்திருக்கின்றேன் அப்பா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன் என்னை காண்பவரே சொல்லுவாங்க எல்லாம்
சொல்லுவோம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உப்பிருக்கரசாள் தினமும் என்னை பற்றி நீர் பிடித்திருக்கின்ற உப்பிருக்கரசாள் தினமும் என்னை பற்றி நீர் பிடித்திருக்கிறீர். கரங்களை சொல்லுவோமா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, என்னை காப்பவரே. உண்மையா சொல்லுவோமா, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, அம்மா தினம் காப்பவரே, கருவை உம் கண்கள் கண்டன கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை காவலித்திரேன். சுவாதிசயமாய் இசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி சொல்லுவோமா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன்மா, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி அப்பா சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உப்பிருக்கரத்தால் உப்பிருக்கரத்தால் பிடித்திருக்கின்றேன் பற்றி என்னை பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, கரங்களே சொல்லுவோமா, என்னை காண்பவரே அப்பா என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, யாராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன்
என்னை யாராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வது நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அந்த சுவிசேஷத்தின் மூலமாய்த்தான் உங்களுக்கு என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் எப்பவோ மறிச்சிருப்போம். ஒருவர் எங்களுக்காக ஜெபிச்சிருந்த படியாய்த்தான், எங்களுக்காக அவர்கள் அழுதபடியாய்த்தான், எங்களுக்காக அவர்கள் முழங்கால் படியிட்டபடியாய்த்தான், இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை சொந்த பிள்ளைகளாக, அவர் சொந்த தகப்பனாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இரட்சகராகவும் எங்களுக்கு ஒரு பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் போவோம் என்று சொல்லி அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்க கொடுக்கிறது யாரு, தேவ ஆவியானவர் எங்களோட கூட இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் சுவிசேஷமாய் நாங்கள் சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமை. அதைத்தான் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் இந்த தரிசனத்தை போட்டு எத்தனையோ கோடி ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள்கள் மூலமாய் ரட்சிப்புகளை கொண்டிருக்கிறார்கள். அந்த தாகம் தேவனுக்கு எங்கிருந்து வருகிறதாம், இருதயத்தில் இருந்து வாரதுதான் அந்த தாகம். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் வாசிக்க வேணும், அது வாசிக்க பாத்தியமா இருக்கா, 4:3 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை பற்றியும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். யார் சித்தம் உள்ளவராய் இருக்கிறாரு, நீங்கள் நானும் சித்தமா இல்ல இருக்க, எங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் தாயின் கருவில் நீங்க பார்க்கலாம், இசைக்கல் திகழ்ந்த சொல்லியிருக்காரு, தாயின் கருவில் தோன்ற போது 5:5 சொல்லப்படுது. கண்ணு கடுவு அவருடைய தாங்கள் தோன்றதுக்கு முன்னமே அவர் கண்டிருக்கிறாரு. நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், தொலைக்காட்சியை பார்த்துருக்க பிள்ளைகளும் நீங்கள் என்னுடையவள் என்று அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனபடியாய்த்தான் அவர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு, அறிஞ்சபடியாய். அப்ப வாசிக்க பாத்தியாமா, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். வாழ்க்கையில நீங்க பிரசங்கங்களை கூடுதலா கேட்டிருக்கலாம், எல்லா காரியங்களும் பாருங்க. நேற்று நான் ஒரு சகோதரோட பேசிக் கொண்டிருக்கும் போது அறிவாளர் தொலைக்காட்சியை பார்த்து ஒரு இடத்துக்கு ஒரு அலுவலா போயிட்டு வரும்போது தொலைக்காட்சி அவரோட இதுல இருந்து பேசிக்கொண்டு வரும்போது ரயில்ல ஒரு சகோதரோட அருமையான ஆவிக்குரிய ஒரு சகோதரம் தான் அவருடைய நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, ரூபன் பவுல் எவ்வளவோ அவர் எவ்வளவு சவுலா இருக்கும் போது எப்படி அவர் திரும்பினா 10 குதிரை, அங்காள திரும்பினா 10 குதிரை, வாழைகள் வட்டி கத்தியலோடு எல்லாம் ரெடியா அனுப்பாங்க, எல்லா காரியங்களும் தான். அவன் தேவனுக்கண்டி பிரித்து எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவன் எல்லாருக்கும் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அவன் சுவிசேஷக்காரனாய் ஒரு மாறினான் என்று சொல்லியிருந்தோம். ஹல்லேலூயா. பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் இருந்தார். அப்ப நான் அதைத்தான் பார்த்தேன், ஓ இவர் வாய் அப்ப சில நேரங்கள்ல எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்களுக்கு அப்ப அவர் எவ்வளவு பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வரும். அந்த பரலோகத்துல நாங்கள் இந்த பூமியில நாங்கள் ரட்சிப்பா அடைந்து அடைப்ப பரலோகத்துல நாங்கள் போய் சேர வேண்டும் என்றதுக்காகத்தான் அவர் எங்களுக்கு புத்தியை சொல்லி அவர் சகலதை செய்து கடைசி என்ன செய்தார், பாவத்தில் அக்னியில் நீங்க இருக்கிற ஜனத்தை வெளியில் எடுத்து விடுறீங்களோ அதுதான் பரலோகத்தில் போய் கேட்கப்படும்.
Haleluya. Matematica na galera, eu vou lá vou pôr sambar galera, na bumi, ele com matemática, vou lá o dinheiro seja galera. Devo lhe a raça de ter galera, me viela, menos seja para mim. Curuca para, apo devo lhe a suvisse da na galera, seja para mim. Presente que vou, devo lhe a jana galera, etre jana galera, daqui galera, parque galera, desse galera, etre o macal, alinho onde ver na galera, carne roro, é tuca toro, ainda que pule lá, sapo, até tuca toro, ele criar galera. அவைகளுக்கு சுவிசேஷம் நீங்கள் நானும் போய் தெருக்காய்ய பார்த்துக்கப்படுங்க சொல்ல முடியலை என்று சொன்னால் நாளைக்கு நாங்கள் இரத்த கணக்குக்கு இரத்த பலிக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டி வந்துடும் ஹலேலூயா அப்ப இயேசு கிட்ட உன் சகோதரன் பாவியில இருக்கிறான் அவனை நீ மீட்டுக் கொள்ள முடியலை என்று சொன்னால் நீ பரலோகத்துல நான் வந்து கத்தாவே கத்தாவே என்று சொன்னால் அங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது நீ ஏன் உன்னை சகோதரன் பாவம் அழுக்கில சாம்பல்ல தூசில இருக்கிற மாதிரி உன்னால நீ மீட்டுக் கொள்ள முடியலை என்று சொன்னால் பரலோகத்துல இருக்கிற பிதாவை நீ எப்படி அறிவிக்க பண்ண முடியும் அதுதான் தேவனுடைய சுவிசேஷம் கண்டிப்பா எங்கள் மேல தொலைக்காட்சியை பார்த்துருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மேல விழுந்த கடமை நாங்கள் என்னமோ நாங்கள் வார்த்தைகளை கேட்டுட்டு நாங்கள் கேட்டு கொண்டு போறதாண்டு அல்ல இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அன்பான தேவனே ஏன் தேவனுடைய சமூகத்தில இருந்து நாங்கள் அழகு கிளறி கேட்டிருந்தால் ஆத்மா பாரம் உங்களுக்கு தெரியாது அந்த ஆத்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேலையில அந்த எங்களுடைய ஆத்மாவே அழியிற ஆத்மாவோட ஒன்று சேர்ந்துட்டு அது கதறி வேதனைப்படுது கதறி வேதனைப்படுது ஏன் நரகத்துக்கு போப்பதை என்று சொல்லி அழுகைக்கு போப்பதை என்று சொல்லி கைவிடப்பட போவதில்லை என்று சொல்லி இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாவர்களால சூழ்நிலை எத்தனையோ வாழ்வு பிள்ளைகள் பாவ சூழ்நிலை இருக்காங்க அப்ப முடிஞ்சளவு நாங்கள் சொல்லுறோம் அவர் கேட்கிறாரு கேட்காது காது உள்ளவர் கேட்கிறவான்னு சொல்லி ஆண்டவரை சொல்லிட்டாரு அப்ப சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு என்ன இருக்கு சொல்ல வேண்டும் அப்ப நாலாவது வசனத்தை வாசிக்க பாத்தியம்மா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அவர் சித்தமுள்ளவர் யார் சித்தமுள்ளவர் இருக்கிறாரு அப்ப எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வந்தாரு இப்ப பழைய ஏற்பாடுகள்ல நீங்க தீர்க்கதரிசியில பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனங்கள் நிறைய சொன்னார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல இப்ப நாங்கள் இருக்கிற காலங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு பிதாவுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வந்தாரு இப்ப நாங்கள் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யறதுக்கு உங்களையும் எங்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறாரு அழைச்சிருக்கிறாரு அப்ப அவருடைய சித்தத்தை நாங்கள் மறக்க கூடாது நாங்கள் இன்னத்துக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் என்னத்துக்காக பிடிக்கப்பட்ட நாங்கள் அதான் பவுல் சொல்றேன் நான் என்னத்துக்காக பிடிக்கப்பட்ட அதைத்தான் தொடர்ந்து ஓடுறேன் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறது நல்ல காரியம் அது காரியங்கள் பேசலாம் நல்ல காரியம் வீட்டு காரியங்கள் பார்க்கணும் பார்க்கணும் குடும்பங்களை பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் ஆனால் உங்களை அழைப்பை நீங்கள் உங்களை என்ன செய்யக்கூடாது விட்டு விடக்கூடாது தேவனுடைய சித்தத்தை இருதயத்தை அறிஞ்சு அதுதான் பாருங்க நிறைய பழைய காலத்து தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம் பழைய காலத்துல இப்ப இருக்கிற ஆக்கள் பாருங்க பெரிய 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 வல்லமையான ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பார்த்தாலும் அவையோட வாழ்க்கையில பாத்தீங்க நான் நிறைய வாட்டி அவங்க வாழ்க்கையில பார்த்தேன் அவைய எப்பொழுதும் தேவன்ட ராஜ்யம் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களா இருந்தார்கள் அப்ப அந்த சந்ததியை இப்ப நாங்கள் பார்க்கிறோம் ஆசீர்வாதமா இருக்கப்பட்டது அவர் அவர் ஆண்டவருக்குள்ள இருக்கப்பட்டுட்டாரு ஆண்டவருக்கு திரியாகப்பட்டாரு ஆண்டவருக்குள்ள போயிட்டாரு அந்த குடும்பம் அந்த சந்ததி எப்படிப்பட்டிருக்காம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு இது யார் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வருத்தத்துக்கு உண்டாக்குமோ ஒரு நாளும் உண்டாக்காது அப்ப தேவன் அப்ப ஆசீர்வாதம் நாங்கள் பெற வேணும் என்று சொன்னா இதை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேணும் தேவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல வேணும் அப்படி எடுங்க பாத்தியம்மா இருக்கா ஒன்று கொரிந்தியர் வசனம் எடுங்க ஏன் இன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் சுவிசேஷம் எங்களுக்கு விழுந்த எல்லாரும் ஒரு வாரம் அந்த விர வேணும் உங்களுக்குல நாங்கள் வேணுமோ தானவோ இன்னைக்கு அரை மணித்தியாலமோ பத்து நிமிஷமோ நாங்கள் இருந்து கொண்டு போறதா அல்ல அல்ல இதை நாங்கள் செயல்ல பார்க்க வேணும் செயல்ல இருக்கல பேசுற வார்த்தையில கிரியையில நாங்கள் நடப்பிக்க வேணும் பிரிகையில கலைக்க வேணும் அவங்க கேட்கிறார்கள் கேட்கல ரெண்டாவது பிரச்சனை நாம சொல்ல வேண்டியது சொல்லித்தான் விர வேணும் சொல்லத்தான் வேணும் ஏன் நாளைக்கு எங்கள் நாங்கள் அந்த பழியல்ல நாங்கள் போயிட்டு கொள்ளக்கூடாது ஏன் இயேசு கிறிஸ்துவ பாருங்க கல்வாரி சிலுவையில தன்னுடைய சரீரத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தது போல அங்கிருந்து கல்வாரியில விழாவில எலும்புல குத்தும் போது என்ன செய்யுது தண்ணீர் ரத்தம் வந்தது அவருடைய முழுவதும் பிதாவுடைய சித்தம் செய்கிறவராயிருந்தார் பிதாவுடைய சித்தம் என்னது ஆத்மா ஆதாயம் பண்றது சாகர நேரத்திலையும் கூட ஆண்டவர் அவர் ஆத்மா ஆதாயம் தான் பண்ணவர் அதுதான் அந்த அந்த சித்தம் ஏன் அவர் ரத்தமும் தண்ணியும் கூட அவர் சாப்பிடுற உண்ணலும் கூட தேவன் பிதாவுடைய சித்தம் பிதாவுடைய சித்தம் பிதாவுடைய சித்தம் என்று சொல்லி அவர் என்ன செய்தாரு எல்லாம் செய்து முடித்தார் அப்ப நாங்கள் இயேசுக்குரிய சித்தத்தை நாங்கள் அறிஞ்சவர்களாக அவருடைய இதயத்தை நாங்கள் அறிஞ்சவர்களாக நாங்கள் செய்ய வேணும் காசு பாத்தியம்மா இருக்க பாத்தியம் ஓ ஒன்று ஒன்று குறந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு 23 வாசிக்க பாத்தியம்மா அழகா இல்ல பா அப்போஸ்தலர் பாவுல் எழுதுறார் பாருங்க 16 பதினாறு
அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலாம், சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நியாய பிரமாணம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச மனுஷன், நல்ல அடுவப்பட்ட மனுஷன். அப்ப தேவன் அன்றைக்கு தம ஸ்கூல்ல போய் அந்த இடத்துல தொட்டது போல அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, இத மேன்மை பாராட்ட எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன், இவர் அதிகாரம் கொடுத்தா பின்னால படையே வந்து இருந்தாரு சவுலா இருக்கும் போது. அப்ப சவுலா இருக்கும் போது, இப்ப பவுலா மாறினதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் எனக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் என்னுடைய பாசிக்க பாத்தியாமா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது உங்கள் மேல், என் மேல், தொலைக்காட்சியை பார்த்து பிள்ளைகள் மேல விழுந்த என்ன இருக்கு, கடமை. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, வேலையில அவன் தெரியலான தெரியலையே அந்த வேலையை செய்து நீங்க எக்ஸ்ட்ரா வேலையை பாக்குறது. ஏன், அவன் 10 ரூபாய் வருஷம் முடியாக சம்பளங்களை கூட்டி தருவான், அதை தருவான் சொல்லி, போனஸ் தருவான் சொல்லி நீங்க என்ன செய்றீங்க, கண்டிப்பா அவன் 10 ரூபாய் கூட வேலை செய்து காட்டுவீங்க. அப்ப அதை விட, அது இந்த வருஷத்துக்கு மட்டும், ஆனா அதை விட எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர் எங்கள் மேல விழுந்த கடமை, அதை நாங்கள் பார்க்க வேணும். அன்பான தேவ சனங்களை, தொலைக்காட்சியை பார்த்துட்டு எங்கள் மேல விழுந்த ஒரு கடமை. இப்ப கல்யாணத்தை கட்டி நாங்கள் குழந்தைய பிறகுறோம், குழந்தைய பெற்று அதை வளர்க்குறோம், அது ஒரு காட்டி கட்டி கொடுக்குறோம், அதுக்கு பிறகு அது பாடுகள் வரும்போது யாருக்கு வேதனை, தாய் தகப்பனுக்கு தான் வேதனை வரும். அப்ப தாய் தகப்பன் தான் கூட இருந்து முட்டி ஓட்டி ஜெயிப்பார்கள். ஆமா, அப்படிதானே, அவன் பாத்தியமாக தெரியும். ஆமா, அப்ப எல்லாரும் இருக்கிறீங்க தாய்மார்கள். அப்ப இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, அந்த புள்ளியில கொண்டு நாங்கள் கரசைக்க வேணும். இதையும் விட நாங்கள் மேல்மானியை நோக்கி நாங்கள் பார்க்க வேணும், இயேசுடைய சித்தத்தை செய்ய. அவங்களுக்கு அவர் எங்களுக்கு பவுலுகிறாரு, இது எங்களுக்கு வந்த கடமை. கடமை பாசிக்க பாத்தியாமா, வா, இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. என்ன சொல்றாரு, உற்சாகமாய் செய்தால் அந்த பலன் எங்க இருக்கு, நீங்க பாக்குறீங்க, புள்ளையில பார்க்கலாம். இவர் உற்சாகமா தேவனோட ராஜ்யத்துக்கு ஓடுறாரா, இவர் தேவனோட சுவிசேஷத்தை சொல்றாரா, வீட்டு குடும்பத்துக்குள்ள பார்க்கலாம், குடும்பத்துக்குள்ள பார்க்கலாம். ஏன் என்று சொன்னா, நீங்கள் தேவனுக்கு எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நாங்கள் அறுப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் உற்சாகமாய் விதைக்கிற நேரங்கள்ல, தேவனுடைய காணிக்கைகளை நீங்கள் விதைக்கிற நேரங்கள்ல, தேவனுக்கு ஒரு ராஜ்யத்துக்கு நாங்கள் விதைக்கிற நேரில்ல, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு நாங்கள் விதைக்கிற நேரில, தேவன் அதுக்கேற்ற பலனை, இந்த பூமியில நாங்கள் போனாலும் தேவன் என்ன செய்வாரு, பரலோகங்களுக்கு புள்ளிகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்ப சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இவர் இந்த பிள்ளை, இவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார், இவர் அப்படித்தான் ஆசீர்வாதமாய் கர்த்தர் இவர்களை வச்சிருக்கிறார்னு சொல்லி. ஏன், அவர் ஊழியம் செய்தார், என்ன ஊழியம் செய்தாரு, தேவனை பற்றி பிரசங்கித்தார். இதைத்தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து செய்தார், எல்லா ராஜ்யமும் 3.5 வருஷமும் உலகம் முழுவதும் என்று மார்க்கலே மாத்தையிலிருந்து சகலமும் சொன்னாரு, பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு இயேசு செய்தது, அவருடைய சித்தம், இறுதியத்தை நாங்கள் என்ன காரியத்துக்காக பிதா இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அனுப்பினார் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்த பிள்ளைகளாக நாங்கள் மாற வரோம். சித்தம் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அதை விட ஒரு ஒன்றுமே இல்லை. நீங்க வேதத்தை தள்ளகுலமா அடுத்து பிரசங்கம் பண்ணலாம், அத்துகள் பண்ணலாம், தேவன்ற சுவிசேஷம், நீங்க தேவனை பற்றி, நீங்க தேவன ராஜ்யத்தை பற்றி, ஒரு மனுஷன் அக்கினியில நீங்க இழுத்து விடலன்னு சொன்னா, நாளைக்கு இந்த தொலைக்காட்சியை பார்த்துருக்க நீங்கள் நாங்களும் ஐயோவாயிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நாங்கள் எங்க இந்த இடத்துல வந்தாலும் சொல்ல துணிய வரும், தேவனுடைய நாமத்தை பிரசங்கம் பண்ண வரும். பாத்தியம்மா, வாசிக்க பாத்தியம்மா, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். பாருங்க, அதுல எப்படியான மனுஷன் அவருடைய பிரசங்கம். அதுல பாருங்க, நான் முற்றிலும் எனக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அவர் வைராக்கியமா சொல்றாரு, கிறிஸ்துவுடைய நான் எதற்காக அழைக்கப்பட்ட, நான்
அந்த அழைப்புக்கு பாத்திரனா நான் இருக்கப்பட்டேன். ஏன் நான் அப்ப அவர் சொல்ற கேட்கிறாங்க, நீ ஞானஸ்தானம் கொடுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டு கேட்கும் போது அவர் சேவன் பண்ணி கூட கூட தான் ஞானஸ்தானம் கொடுத்துறாரு முடிவு கொடுத்துருக்கலாம், அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவருடைய ஊதியம் அந்த இல்ல. தேவன் எந்த அழைப்புக்குள்ள பட்டம் போட்டிருக்காரோ அந்த பட்டத்துக்குள்ள நின்று சுவிசேஷத்தை மட்டும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் அண்ணாழ்வாரன் வேதத்துல துன்பங்கள்ல நெருக்கங்கள்ல சாதனத்துல பாடுபடும் போது அவர் தேவன ராஜ்யத்தை விட்டு தேவன் பிரிக்காம இருந்தார், கூடவே இருந்தார். தலையை விட்ட கொடுக்கும் போது கூட தேவன நாமம் மகிழப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எங்க சந்ததி முடிஞ்சாலும் நாளைக்கு வெறாக்க இந்த சந்ததி தேவனுடைய ராஜ்யத்தை இவர்கள் கட்டினார்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள். இன்றைக்கு அந்த குடும்பம் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுக்கு சித்தமானதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் எத்தனையோ கண்ணீர்கள்ல வேதனைகள்ல நெருக்கங்கள்ல நாங்கள் தேவன்கிட்ட போய் காரியங்களை பெற்றுக்கொள்றோம். உண்மைதான், எல்லாரும் உண்மைதான், நானும் அப்படித்தான். இப்ப நான் மட்டும் நாங்க பரிசுத்தவான்கள் அல்ல, தொலைக்காட்சியை பார்த்துட்டு அறிந்தான பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்ல. ஏன் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தவான் சொல்லும் போது நான் பரிசுத்தவான் பிதாவாகிய தேவன் தவிர ஒரு ஒருவரும் இல்ல. ஏன் இயேசு கிறிஸ்துவ தான் பூமிக்கு வரும்போது கூட பிதாவை தவிர வேறொரு, ஏன் அவர் எந்த இடத்துல பிதாவை மகிமைப்படுத்துறாரோ பிதா அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ துன்பங்கள், இன்றைக்கு கடன் பிரச்சனைகள், தொலைக்காட்சிகள், வியாதிகள், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறோம், இது என்னாலே நடந்தது என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம், தேவனை விட்டு நாங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போறோம். அவ அப்படி எடுக்க பாத்தியாமா, ஒரு வாசனை எடுங்க பாருங்க. மத்தேயு 9:35-38 மட்டும் வாசிங்க பாத்தியாமா. ஓ 9:35 சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, எங்க ராஜ்யம் எங்க இருக்கு, இந்த உலகத்துக்கு எங்களுக்கு ராஜ்யம் அல்ல, இது எங்களுக்கு அற்ப காலம். இந்த சங்கம் வந்து என்ன விடுக்கப்பட்டிருக்கு, இது ஒரு ஒரு கொஞ்ச காலமான வாழ்க்கை. இருந்தா தேவத்தின் பலம் எவ்வளவு இருக்கிறோம், ஒரு ஒரு 80 வயசு இல்லையா சொன்னா எங்களை தைரியத்தில் நாங்கள் 80 வயசு இருக்கிறோம், ஏன் தேவத்தை விட்டு நாங்கள் போக முடியும். ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கை வயசு நீங்க பழைய ஏற்பாடுல பார்க்கலாம், எல்லாருமே உயர்ந்த மனுஷனாக தான் இருந்தார்கள். இன்றைக்கு பாவம் பெருகிச்சு பெருகிச்சு பெருகிச்சோ அவன் என்ன செய்துட்டான், குறுகி 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 கடைசியா 5 கிலோ வந்துட்டாங்க. அலையிலேயே 5 இருக்காங்க சரி, 6 இருக்காங்க, அது ரெண்டாவது பிரச்சனை. அப்ப பாவம் எங்க பெருகிச்சு, அப்ப பாவம் பெருக 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 அவன் குறுகி போயிட்டான். பாருங்க அதை வாசிங்க பாத்தியாமா. பின்பு அவர் இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, பெறப்போற ராஜ்யத்தின் பரலோகத்தின் சுவிசேஷங்களை பிரசங்கித்து, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியால் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்ப என்ன செய்திருக்கிறாரு, தன்னுடைய சுவிசேஷ காரியமா யாரு போகிறது. அப்ப அவருக்கு என்ன செய்வார், வேண்டிக் கொள்ளுங்கள், மனம் உருகின்றார். ஏன் இப்ப இன்றைக்கு நாங்கள் வரைய கதவை பூட்டி போட்டு எங்களை பிள்ளைகள காரியமா இல்லாட்டி குடும்ப காரியமா வியாதியா படன் பிரச்சனையா என்னவா இருந்தாலும் சரி நாங்கள் என்ன செய்யறோம், போய் அறக்கதவை பூட்டி போட்டு நாங்கள் கத்துறந்த காரியங்களை ஜெபத்தை சில நேரங்களில் தெரிவாரு, சில நேரங்கள் கொஞ்சம் லேட் ஆகி தந்தாலும் அது என்ன தெரிவாரு, லேட்டா தந்தாலும் லேட்டஸ்டா தெருவாரு. ஆமே தானே, ஆமே. அப்ப லேட்டா தெருவாரு, நீங்க எதிர்பார்க்காதீங்க, ஐயோ நான் இவ்வளவு நாள் உபவாசம் பண்றேன், 40 நாள் 50 நாள் தேவ சமூகத்தை அழுகிறேனே, நான் தேவன் காரணத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏன் தெரியலையாடா, ஆண்டவருக்கு தெரியும், விதைக்கிறவனுக்கு விதையையும்
ஆகாரத்தையும் கத்தர் கொடுக்க தெரியும். அப்ப அததன் காலத்துல கத்தருக்கு செய்ய என்ன தெரியும், அவருக்கு தெரியும். ஆனா நீங்க அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாரு, அப்ப நாங்கள் அழுது தேவனுடைய காரியத்துல பெற்றுக் கொண்டதுக்கு பிறகு தேவன் என்ன செய்யற, நாங்கள் விட்டு விடுகிறார். அப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த தேவனுடைய கிருபியை நாங்கள் பெற்ற நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆதிகாலத்தில் நாங்கள் உனக்கு நாங்கள் வாங்கோ என்று சொன்னோடனே நிழல் போல நாங்கள் எங்கே செய்வோம், ஒரு கூட்டம் என்றாலும் நாங்கள் ஒரு சிதல் என்றாலும் நல்ல இதாகிட்டு பிரேயர் என்றாலும் இந்த தாய்மார்கள் இடவெளியெல்லாம் ஜெபிக்கிறாங்க, இவ்வளவு காரியங்கள் அற்புதங்கள் நடக்குது. அப்போ சில நேரங்களில் அதை நாங்கள் பிரியத்தான் இருப்போம், பெற முடியாது. ஏன் ஏன் நான் போக வேணும் என்று சில சில காரியங்கள் தடங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அது ரெண்டாவது காரியங்கள், அது ரெண்டாவது காரியங்கள். அப்பப்ப எல்லாரும் அழுது நல்லா ஜெபிக்கிறாங்க, நான் இப்போ எல்லாம் ஜெபிக்காங்க, பகல் காலில் இரவு பகல் என்று சொல்லி சொல்லி ஜெபிச்சுருக்காங்க, 24 மணி நேரம் ஜெபம் தான் நடக்குது. அப்போ ஜெபம் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்றும். இல்லாட்டி எங்களுடைய அதிகாரமோ இல்லை எங்களை திறமையோ நாங்கள் பெரிய படிப்பு படிச்சு நாங்களோ பெரிய விஞ்ஞானம் படிச்சு நாங்களோ ஒன்றுமே இல்லை. எல்லாம் அதான் அந்த பவுல பாலுக்கு நாங்கள் பார்க்கும்போது அவர் எல்லாமே குப்பேண்டு வந்தார், தேவனை அறிகிற அறிவை தான் பிடிச்சு கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற காட்சியை. அந்த அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்கள் மேலே என் மேலே உண்டு. அவர் மனம் உருகி என்ன செய்தாராம், ஜனங்கள் ஏன் என்ன கழிஞ்சாரு மனம் உருகி இருப்பாரு, ஐயோ இந்த புள்ளை எனக்காக வரமாட்டுதா, இந்த புள்ள மன ஆத்மா மாறாதா, இந்த புள்ள என்ன கிட்ட வராதான்னு சொல்லி அவர் மனம் உருகிற தேவன் தான் நம்முடைய தேவை. ஒரு நாங்கள் கண்ணீர் அவருக்கு முன்பாக நாங்கள் விடும்போது அவர் ஒரு நாள் தன்னுடைய கை என்ன செய்யலாம் கண்ணீரை துரித்தில சேர்த்து வைக்கிற. பாருங்க இத்தனை கண்ணீர் எல்லாம் சிஸ்டர் மாதிரி விட்டுருப்பாங்க, இத்தனை கண்ணீர் அம்மா மாதிரி விட்டுருப்பாங்க, இவ்வளவு துரித்தில வைச்ச முடியாதான் இன்றைக்கு நீங்கள் என்னாரோ உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க இரவுல செய்கிறத பகல் என்னதாக்குத அறுக்கிறாங்க, இரவுல பிதைக்கிற விதையத்தான் கம்பீரத்தோடு அவர் அறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜெபம் தான் ஒருவருடைய மனசுட வாழ்க்கையில மாற்றம். அதை விட தேவனுடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேணும். அல்லேலூயா. தேவனை நாங்கள் பிடிச்சு கொள்ள வேணும். இப்போ நாங்கள் பிடிச்சு கொள்றது ஓகே, நீங்கள் பிடிச்சி கொண்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிடிச்சி கொண்டீங்க, தேவனை எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டீங்க, உங்கள் பிள்ளைகள் பிடிக்கா நாளைக்கு வர்ற சந்ததிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது ஆத்மா. அது பிள்ளை நீங்கள் தெரியலாம் கத்தர் இது கொடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் நீங்கள் நிற்கலாம். இது அது ஒரு ஆத்மா, அது ஒரு ஆத்மா. உங்கள்கிட்ட வளர்க்குறதுக்காக தேவன் தந்திருக்க பொறுப்பு நீங்கள். ஏன் ஆபிரகாமே என்ன செய்திருக்கார், தேவன் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான் என்று சொல்லித்தான் ஆபிரகாமே தேவன் தெரிஞ்சு வந்தார், அந்த சந்ததியிலிருந்து உருவாகி வந்ததுதான். அப்ப நீங்களே நாங்களும் அப்படி இருக்கிறோம் இருக்கு. அப்ப ஆபிரகாம் அன்றைக்கு விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை அவர் கண்டார். அப்ப நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் இருக்கிறாங்கள். அப்ப பிள்ளைகளை நாங்கள் எந்த காரியம் கொண்டும் பிள்ளைகளை நாங்கள் திட்டக்கூடாது. வாயிலால பேசுங்க, தேவனுடைய சிச்சையின்படி நாங்கள் பேச வரும். தேவனுடைய நீதிமொழிகளில் நீங்கள் வாசி பொறுமையாக உள்ளது போய் தேவனுடைய சிச்சையின் படி வரும். ஏன் அது ஒரு ஆத்மா, அது பரலோகத்தில் போய் சாலைக்கு சேரலைன்னா தேவன் உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பார், உங்கள்கிட்ட தான் உங்கள்கிட்ட மின்னி தான் கணக்கு கேட்பார். அப்போ அதை சிச்சையின் மூலமாய் நீ அதை பிறப்ப ஆளவும் அது பின்னடிக்கு பிள்ளைக்கு என்னவா இருக்கும், பிரயோசனமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அன்பான நாங்கள் சொல்ல வேணும். அப்ப நாங்கள் எவ்வளவோ கண்ணீர் விடும்போது தேவன் எங்களை கண்ணீர் எல்லாத்தையும் துணைச்சி எங்களுக்கு பதில் தந்தார். இல்ல யாராவது தேவன் ஒருவருக்கு சொல்லுங்கவா, அப்ப இன்றைக்கு வந்திருக்கிற தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற அருமையான விளைவு கத்தர் எனக்கு அற்புதம் செய்யலன்னு நீங்க சொல்லுங்க வாப்போம். யாராவது நீங்க துணிச்சு சொல்லுங்க, கையெழுத்தி சொல்லுங்க வாப்போம். அவரை பிடிச்சு கொண்ட நீங்க என்ன என்னுடைய வாழ்க்கையிலே தெரியும் குப்பை கிடந்த எங்களை இன்றைக்கு தேவன் இன்றைக்கு தூக்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அவருடைய அன்புதான், அவருடைய அன்புதான் கிருபைதான். அப்ப அவருடைய சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்ய வேணும், பாரசாட்ட வேணும், சொல்ல வேணும். அப்படிப்பட்ட எங்களை தேவன் பாவியாகவும் துரோகியாகவும் அக்கிரமக்காரரும் குறியாரரும் வரியாரருமா இருந்த எங்களை தேவன் இன்றைக்கு நிலை நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொன்னா இன்றைக்கு அவரை நாங்க பிடிச்ச கொண்ட மாதிரி அந்த ஜனங்கள் நரகத்துக்குள்ள போகக்கூடாது, அந்த பாவங்கள் அது நாங்கள் ரத்த பலிக்க வரக்கூடாது. இது உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமை, கடமை தேவன்ட கடமை. இருதயத்தை நாங்கள் பார்க்க வரும், தேவன்ட இருதயத்தை பார்க்க வரும், அதுதான் அவருக்கு பிரியம். அவருடைய பிரியமே அதுதான். ரூபன் பிரசங்கம் சிரிக்கிறது சிலர் அளவை பாருங்க. ஏன் இருதயம் நறுங்குண்ட நொறுங்குண்ட ஒரு ஆத்மாவுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் நிச்சயமாய் உங்களை உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் வேணும், ஆத்மா வாரம் வேணும் உங்களுக்கு, அந்த தாகம் வேணும். ஒரு ஆத்மா இன்றைக்கு நாங்கள் வெறையிலே சொன்னால் அதை நாங்கள் அடித்து கதைக்க வேணும், கதைச்சு டெலிஃபோனில் கதைச்சு ஒரு காரியங்களை கொண்டு வந்து அந்த ஆத்மாவை நாங்கள் என்ன செய்யறோம், போன நிலைமையிலே விட அதை என்ன செய்வோம், திரும்பி வரும்போது பயிரமாக போராட்டத்தில் உள்ளது. ஆனால் போய்க்க சந்தோஷமா தான் போகும்,
என்ன செய்ய போட்டு போவாங்க, எல்லாரும் எப்படி குறையை சொல்லி போட்டு எல்லா காரியங்களும் சொல்லி போட்டு போவாங்க. ஆனால் நொந்து நூலாகி வெந்து எல்லாரும் சைதம் பெறும்போது, அவங்க அப்படியான நிலையில வரும்போது அவர்களை தேற்ற வேண்டியது உங்கள் கடமை வேண்டிய கடமையா இருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு தடவை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, புறமே தள்ளக்கூடாது. அந்த அழிந்து போற ஆத்மாக்கு நாங்கள் சுவிசேஷம் நாங்கள் கண்டிப்பா சொல்ல வேணும். அது தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம். நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜனங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லியே ஆக வேணும். அது உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமை, கடமை. பாருங்க பாத்தியம்மா இருக்கு, பாத்தியம்மா இருக்க பாருங்க. எல்லா அப்ப எல்லா ஜாதிகளுக்காகவும் அப்ப பாருங்க, அப்ப பவுல் எழுதுறாரு பாருங்க, எல்லா ஜாதிகளுக்காகவும் அவர் என்ன செய்யறாரு, எல்லாருக்காகவும் நான் எல்லாமானேன் என்றார். எல்லாமானேன், ஜூதனுக்கு நான் ஜூதனானேன், கிரேக்கனுக்கு நான் கிரேக்கனானேன், ஒரு இதழுக்காக நான் மட்டமானவனுக்கு நான் இதெல்லாம் இருந்தேன், படித்தவனுக்கு படித்தவனான ஞானம் உள்ளவன் இருக்கார். அதான் அவருக்கு என்ன செய்யறாரு, எடுங்க பாத்தியம்மா இருக்கா, ரோமர் எடுங்க, ரோமர் 14:15-16 வாசிங்க பாத்தியம்மா. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்ப என்ன செய்யறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் விரும்புகிறாரு. அப்ப சுவிசேஷம் அவருக்கு ஏன், அந்த தாகம் அவருக்குல, ஆத்மா தாகம், ஆத்மா தாகம், ஆத்மா அந்த தாகம் ஒருவருக்குள்ள நிற வேணும். இன்னைக்கு சபைகளை இருக்கிறாங்க, தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாரு, யோசுவா சொன்ன மாதிரி நானும் போயிட்டாரோ கத்தரையே சேவை பண்றோம், அந்த நிலைமைகளுக்கு இருக்கக்கூடாது. இருக்கலாம், அது இருக்கத்தான் போகணும், ஆனால் கத்தரை நாங்கள் விட்டு போகக்கூடாது. ஆனால் அழிந்து போற ஆத்மாவை நாங்கள் பார்த்து போட்டு நாங்கள் பெருமையா நாங்கள் வந்துட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு நியாய தீர்ப்பில் நாங்கள் தப்ப முடியாது. முடிஞ்சதாக அந்த ஜட்ஜுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேணும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதற்காக ஜபிக்க வேணும். அது ஒரு நாளைக்கு எப்படியாவது என்ன சொல்றாரு, மந்தையில என்ன இயேசு சொல்றாரு, மந்தையில இல்லாத வேற ஆடுகள் எனக்கு வெளியில இருக்குது. அப்ப சபைக்கு இருக்கிறத விட்டு வெளியில இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு வாழ்வு பிள்ளை, தொலைக்காட்சியை பார்த்துருக்க அருமையான பிள்ளைகள், உங்களை பள்ளிக்கூடங்கள்ல, உங்களை சபையில, உங்களை நீங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எப்படியாவது தேவனை பற்றி சொல்லலாம், சொல்லி பாருங்க, தேவனை சுவிசேஷம் சொல்லி பாருங்க. அதுதான் தேவனுக்கு இறுதி, இதுக்கு பிரியம், அதான் தேவனுக்கு பிரியம். அப்ப நாங்கள் அவருக்கு பிரியமாய் நாங்கள் வாழுகிறோமா நாங்கள் முதலாவது பார்க்கலாம். நல்ல அந்நிய பாசம் பேசலாம், ஓகே நல்ல காரியம், நல்ல வரங்களை கொடுக்கிற நல்ல காரியம், ஓகே. தேவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லலன்னு சொன்னா எல்லாமே மாயை. ஹல்லேலூயா, தேவனுடைய சுவிசேஷம் உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமை. அது வாசிக்க பார்த்தியாமா, ஆகையால் ரோமாபுரியில் உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன், விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. பாருங்க, ஒரு பலம் ஒன்று கொடுக்கிறாரு, என்ன செய்யறாரு, அது ரட்சிக்கப்படுறதுக்கு. இன்றைக்கு நாங்கள் பலமா இருக்கிறதுக்கு என்ன செய்யறோம், நல்ல ஆரோக்கியமா ஹோர்லிக்ஸ் குடிக்கிறோம், நல்ல நெக்ஸ்ட் அமௌண்ட் குடிக்கிறோம். ஏன், எங்களை நீடி ஆயுசுகள் சரிதத்தில் வளர கூடும் பண்றதுக்காக சகல வித பால் மாவுகள் நெக்ஸ்ட் அமௌண்ட் அது சகல காரியங்களை நாங்கள் குடிக்கிறோம். ஏன், எங்களை சரிதங்கள் குஷ்டியாக இருக்க வேணும் என்று சொல்லி. ஆனால் இறுதியம் என்னாச்சு, அது குஷ்டிக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள், ஜீவன் உள்ள வார்த்தைகள், அதுதான் எங்களுக்கு குஷ்டி பலமும் பலமும். அப்ப வாசிக்க பாத்தியம்மா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. நீதிமான் பிழைப்பான் என்று விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்துங்க, பாருங்க, இப்ப நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்க அருமையான தேவ பிள்ளைகளும் சத்தியத்தை அறிஞ்சிருப்பீங்கள். இப்போ எங்களையும் கூட பயங்கரமா பிரசங்கம் பண்ணீங்க, ஒரு பதத்தை எடுத்தா நல்ல பிரசங்கம் பண்ணீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆமே, அப்ப எங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ண எங்களுக்கு என்ன செய்ய தெரியாது, தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் நல்ல பிரசங்கம் ஆகி நல்லா இதில் செய்வீங்க. ஆனால் அது வாசிக்க பாத்தியம்மா, கோப ஆக்கினை தேவ சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அநியாயம் பண்றது. ஏன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இவருக்கு ஏன் நான் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேணும், அந்த புடிபாதம் இருக்குல்ல, அந்த அநியாயம். அப்ப அந்த என்ன செய்யறது, அடக்கி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. பாருங்க,
அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு எலியா என்ன செய்தாரு? அக்கினியை கண்டாரு. இன்றைக்கு நாங்கள் தேவன் மேல அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்ப அந்த தேவ கோபம் எங்கள் மேல வராதபடிக்கு இந்த அக்கினி எங்கள் குடும்பத்துக்குள்ள, எங்களை சந்ததிகளுக்குள்ள, தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு, இந்த சந்ததிகளுக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த அக்கினி எங்களுக்கு இறங்காரு. ஏன்னா தேவன் அவர் என்னவா இருக்கிறார் வெளிப்படுத்த இல்ல. நாங்கள் அவர் தொட்டு இதுல பார்த்தோம், ஜோவான்ல எல்லாம் அவர்கள் தொட்டு பார்த்தார்கள், எல்லா சுயசீர்கள் எல்லாம் நடந்தார்கள், எல்லாம் சந்ததி தொட்டார்கள், எல்லா காரியம் பண்ணாரு. ஆனா வெளிப்படுத்தல இருக்கும் போது அவருக்கு கிட்ட நாங்க போக முடியாது, போக முடியாது. அதே நியாயாதிபதியா சிங்காசனத்தில் இருக்கிறார். இது எச்சரிப்பு எங்களுக்கு, இது எச்சரிப்பு. அப்ப நான் இதைத்தான் திரும்பினான் வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார் எனக்கு. அல்லேலூயா, எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன் நாளைக்கு அந்த அக்கினியை கொண்டு அவர்களுக்கு சந்ததி மேல இறக்காத படிக்கு இந்த குடும்பங்கள் சந்ததி மேல, ஏன்னா தேவ கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் வந்துட்டு என்று சொன்னா நாங்கள் ஒற்று தரும், ஒற்று தரும், தப்ப முடியாது. அப்ப அதுல இருந்து நாங்கள் தப்ப வேணும் என்று சொன்னா வாசிக்க பாத்தியா இருக்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப தேவ பலன் எங்களுக்கு என்ன இருக்கு? ரட்சிப்பு. சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லும் போதுதான், அறிவிக்கும் போதுதான். நாங்கள் அந்த பாலை குடிச்சா சரி, இந்த பாலை குடிச்சா சரி, நான் இன்னைக்கு அந்த இது குடிச்சா, அந்த விலை உயர்ந்த மாலைகள் குடிச்சா, நோ 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 நோ. தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கிறீர்கள், அங்கதான் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு, பலம் இருக்குது. நீங்கள் அவர் வந்து பெரிய ஜிம் அடிச்சு போட்டு எக்ஸசைஸ் செய்து மெலிட்டல் அடிச்சு போட்டு பெரிய கராத்தே காரணம் தாரு, இயேசுவின் நாமத்தில் போனா கீழே விட்டு போடுவார். ஏன்? அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் அக்கி சுகம் உண்டு, அவருடைய நாமத்தில் சுகம் சகலமும் உண்டு. எந்த கட்டுக்கள் இருந்த மனுஷனும் எல்லாமே என்ன செய்வான்? அசந்து போவான். அவன் எந்த ஜிம் அடிச்சு பெரிய ஞானியா இருந்தாலும் அவருடைய வல்லமைக்கு ஒரு நிரூபிக்க முடியாது. அப்ப அவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் என்ன செய்ய வரும்? சொல்லி அறிவிச்சே நாங்கள் தீர வரும். அது எங்கள் மேல உள்ள கடமை, கடமை. ஒரு ஆத்மா நரகத்துல நாளையே போகக்கூடாது, ஒரு ஆத்மா வேஸ்டா போகக்கூடாது, போகக்கூடாது. வருங்கய்யா, நாங்கள் தேவன் சமூகத்தில் போய் அறியேன் என்று சொல்லாதபடிக்கு தேவன் ஒற்று ஆத்மா, ஒற்று ஆத்மா, ஆத்மா முக்கியவங்க. ஆத்மா தேவன் அந்த ஆத்மாக்காத்தான் சிலுவையில் ரத்த சிந்தினார். ஒரு ஆத்மா கூட அப்படின்னா நாங்கள் பார்க்கறது சிலுவையில் பாருங்க, அவருடைய சத்தத்தில் தித்தமும் தண்ணியுமா ஒழிச்சுது. அது கூட சுவிசேஷமாக தான் மாறுச்சு. தேவன் பிதாவுடைய சித்தம் செய்கிறார் வந்திருக்கார். அப்போ அதே மாதிரி தான் அவருடைய ஆத்மாவுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வரும், கண்ணீரோடு அளவனும். சுவிசேஷங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தங்களுக்கு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் அவங்களுக்கு சொல்லும் போது அது அசட்டு அசட்டத்தான் இருப்பாங்க. ஏன் எனக்கு கூட அவங்க துண்டு இந்தியாவில் நான் இருக்கும்போது துண்டு பேச கூட நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், கிழிச்சி தான் இருந்தேன். இன்றைக்கு தேவன் இந்த பேதியையும் கொண்டு எங்களை தேவன் பயில பிரசங்கம் பண்ணுவார்கள் இல்லாட்டு எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பக்கினிக்கு இருந்தவங்களை தூக்கி விட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் நாங்களும் சுவிசேஷம் கண்டிப்பா பாலிவ பிள்ளையால் இருக்கிறீங்க, சகோதர சகோதரிகள் இருக்கீங்க, வேலத்தில் இருக்கீங்க. சுவிசேஷம் நாங்கள் சொல்ல வேணும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு இவர் அவர் செய்வாரா இதை செய்வாரன்னு, ஏன் பரிசுத்த ஆவியானவர் எங்க ஒன்று அங்க விடுதலையான்னு சொல்லி தேவன் தான் சொல்லி இருக்கிறாரு. தேவன் தான் சொல்லி அவருடைய வசனத்தை நாங்கள் சொல்ல போறோம். நாங்க கலவுக்கு போயில, பொய்யுக்கு போயில, என்ன இருக்கிறது போல, என்ன காலத்து போல, தேவனுடைய பிரசங்கம் பண்ற இடத்துல அந்த பரிசுத்த ஆவியான பேச முடியும் பார்த்தாரு. என்ன வேற பார்த்து சொல்றாரு? ரெண்டு பேரும் அவருக்கு நீ இருக்கிற பதத்தோடு அவர் சொல்றாரு, நான் கூறி போறேன், எல்லா காரியமும் போறேன், எல்லாமே எல்லாம் முடிஞ்சுதான் சொல்லி. ஆனா நீ இருக்கிற பலத்தோட போ. என்ன பலன் இருக்கு? எங்கள்ட்ட ஒரு பலனும் இல்லை. ஆனா இருக்கிற பலம் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. இந்த பலத்தோடு நாங்கள் போகும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் உதவி செய்வார், நிச்சயமாக உதவி செய்வார். ஏன்? பிதாவுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய போறோம், இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய போறோம். அப்ப பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்க ஒன்று அங்க விடுதலைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யறாரு? வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் முன்குறிச்சிருக்கிறாரு.
அப்ப தேவனுடைய சத்திய ஆவியை நாங்கள் என்ன செய்ய வரும், அதை நாங்கள் அமர்த்தி உடைக்க கூடாது. கர்த்தர் நாங்கள் யோசுவா சொன்ன மாதிரி நாங்கள் கர்த்தருமோ வீட்டு வீட்டுக்காரமோ கர்த்தரை செவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் நிற்கும் போதுதான் தேவன் உங்கள் குடும்பத்துக்களையும் எங்களுக்கெல்லாம் ஒரு பயனாக்கிய வாழ்க்கையை தருங்க. ஹலேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க. பட் ஏன் இதுக்கு நான் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னா, தேவன்ட ஆக்கினைகளை இருந்து நாங்கள் தப்ப வேணும் என்று சொன்னா, தேவ கோபம் இன்றைக்கு நீங்க உலகத்துல பாக்குறீங்க, நிறைய பேர் செய்திகளை பாக்குறீங்க, தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாக்குறீங்க. இன்னைக்கு என்ன நடக்க போதுன்றே யாருக்குமே தெரியாது. விஞ்ஞான முறையில என்ன நடக்க காரியங்கள் செய்ய போறாங்கன்னு தெரியல. அப்ப அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் ஒரு எச்சரிப்பை நாங்கள் இந்த நாளில் கொடுக்குறோம். தேவனுடைய சுவிசேஷம் தான் ஜனங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. பாருங்க, எரோமியால எரோமியால அருமையால அந்த வசனம் ஒன்று சொல்றாரு. எரோமியா எடுத்துக்கிடுங்க பாத்தியாமா. எரோமியா எடுத்துக்கலாம், மூன்றாம் அதிகாரத்துல 17-21 மட்டும் வாசிங்க பாத்தியாமா. சாரி, எசேக்கியல ஒரு எசேக்கியல் எசேக்கியல் ஓ எசேக்கியல் 961 ஓ 3-21 மட்டும் வாசிங்க. மூன்றாம் அதிகாரம் இருந்து மூன்றாவது அதிகாரம் 17-21 மட்டும் வாசிங்க. ஓ மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்ப அவருடைய வாயினாலே என்ன செய்யணும், நாமத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேணும், எச்சரிப்பாயாக. அழிந்து போற ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகட்டும் இவரை எப்படியாவது போகட்டும் போட்டு இருக்க கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்க கூடாது. வார்த்தையை கொண்டு அவர்களை எச்சரித்து தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லாமல் இருந்தால் என்ன செய்வார், என்ன செய்தார், மறுத்து யாரை ஜெயிச்சிட்டாரு, யாக்கோப்பை என்ன செய்தாரு, நேசிச்சார். அதே மாதிரி தேவன் எத்தனையோ பெண்கள் வயிற்றுல கொடுத்து தாய் தகப்பன பிறந்திருப்பீங்க, எல்லாரையும் சில பேர் விட்டு உங்களை எடுத்திருக்காருன்னு சொன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொன்னா. வாசிக்க பாத்தியாமா. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில், அவன் நீங்க சொல்ல வேண்டிய கடமை நீங்க சொல்ல வேணும், ஆனால் அவன் திரும்பாமல் போனால் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் துன்மார்க்கத்திலே, அது கர்த்தருக்கும் அவருக்கும் பட்ட வாடு. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். உன் ஆத்துமாவை என்ன செய்கிறாரு, தப்புவிப்பாய். ஆண்டவர் என்ன சொல்ல, உன் சந்தத்தை நீ தப்பிப்பாய் என்று சொல்றாரு. என்னுடைய ஆத்மாவை எங்க செய்ய பாருங்க, தப்பிப்பாய். அப்ப இருதயத்தை நாங்கள் என்ன செய்ய வேணும், தப்ப வேணும் என்று சொன்னா. வாசிங்க பாத்தியா. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரை வைக்கும் போதும் அவன் சாவான். அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். எச்சரிக்கை நாங்கள் நீங்கள் என்ன செய்ய வேணும், எச்சரிக்கை பணியாக. அப்ப தேவன் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல வேலை என்று சொன்னா, அப்ப அந்த நீர் அந்த வெத்தப்பள்ளி யார் மேல விழும். இது நான் உங்களுக்கு இந்த வசனங்களை நான் சொல்லல, இது எச்சரிப்பான்னு இல்ல, கடைசி நாட்கள்ல அப்படியான கட்டத்துல நாங்கள் நிக்கிறோம். பஞ்சம், கொடுமை, சகோதரங்கள் சகோதரிகள் வறுமை, அடிபாடு, குத்துப்பாடு, ஏன், பணங்களுக்காக, பொருளாதாரங்க, பசிக்காக சொல்லுவாங்க, உருசான் வயிற்றுக்காகத்தான் நாங்கள் இந்த பாடு வர்றோம்னு சொல்லி. அப்ப அப்படியான கட்டங்கள் வரும்போது நீங்க சொல்லல என்று சொன்னால் நாளைக்கு இந்த இரத்த பணியில இருந்து நாங்கள் தப்ப முடியாது.
அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? சுவிசேஷத்தை சொல்ல வேணும், தேவனோடு நாங்கள் வாழ வேணும், நாங்கள் எங்கள் குடும்பங்களை காக்க வேணும் என்று சொன்னா தேவனுடைய சுவிசேஷம் எங்கள் மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாய் இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் நல்லா நீங்க சுவிசேஷ தேவன ராஜ்யத்தை சொல்லுங்க, தேவன நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க எந்த இடத்துல பிரஸ்தாவம் பண்றீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நல்ல தொலைக்காட்சியை நீங்க கொடுக்குறீங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த சுவிசேஷத்துக்காக ஆசைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விளங்கிச்சுதான் உங்களுக்கு எல்லாருக்கும்? விளங்கிச்சுதா இல்ல விளங்க போகுதா? இன்னைக்கு நாங்கள் ஜோக்கடிச்சு பேசக்கூடாது. ஏன்னு சொன்னா தேவனுக்கு பயந்து நாங்கள் அந்த பாயிண்ட்ல நாங்கள் அந்த பாயிண்ட்ல நிற்க வேணும். சிரிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் சிரிக்க வேணும், அழ வேண்டிய இடத்துல அழ வேணும். அப்போ சுவிசேஷம் என்ன செய்ய வேணும்? நாங்கள் அறிவிக்க வேணும். எல்லாருமே புத்த கடமை. நாங்கள் கண்டிப்பா நாங்கள் எல்லாரும் சொல்லும் போது அந்த நீங்கள் சந்ததியங்களுக்கு நாங்கள் போயிடும். அடுத்த சந்ததிகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென்.